இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது காயல்பட்டினம் ஸ்பெஷல் அக்கறை புளிப்பு. இது என்னோடய ஃப்ரெண்டு அவங்க செஞ்சு அனுப்பியிருக்காங்க. நேரத்தில் அதாவது பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய சீரலில் மறுநாள் இந்த அக்கறை புளிப்பு அப்படின்ற ஒரு ஸ்வீட் ஐட்டம் செஞ்சு கொடுத்து விடுவாங்க. கல்யாண வேளையில் இந்த ஸ்வீட்டை ஆள் வச்சு செய்வாங்க. இன்றைக்கி நம்ம அதை வீட்டிலையே எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு முதல்ல பச்சரிசியை நல்லா அலசி மாவு எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு உங்களுக்கு தேவையான அளவுக்கு பச்சரிசியை நல்லா அலசிடுங்க. அலசிட்டு ரெண்டு மூணு தண்ணி அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. ஊறினாலே போதும். அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு ஒரு ஏன்னா இல்லை ரொம்ப வெயிலில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் காத்தார அதை காய வச்சா போதும். இது வந்து அந்த அரிசியில் ஃபுல்லாக தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா அப்சர்வ் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ இது நல்ல ஒரு அரை மணி நேரம் காஞ்சதுக்கப்புறம் மிக்சியில் நம்ம தூள் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய இருந்துச்சுன்னா நம்ம கடையில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக திரிக்கக்கூடாது. இது கொஞ்சம் நமக்கு பருமாவு அப்படின்னு சொல்லுவோம். நிறைய ஐட்டம்ஸ் நம்ம பருமாவில் செஞ்சுருக்கோம், அதுதான் இது. அந்த மாதிரி அதாவது பெரிய ரவை மாதிரி சைஸில் இருக்கும் அது. இதை கொஞ்சம் நல்லா வறுத்தணும், செவக்க வறுக்கணும். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கணும். ஏன்னா இது நம்ம பருமாவுன்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் கட்டிப்படும். அதனால் இதை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா உடச்சி விட்டு வறுத்து எடுத்து வச்சுடுங்க. காரணத்துக்கு அப்புறம் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி ஒரு வருஷம் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாவை வந்து அக்கறை புளிப்பாக செய்ய போகிறோம். இப்போ அக்கறை புளிப்புக்கு இந்த கப்பில் 200 கிராம் எடுத்துருக்குறோம். ஸோ 2 கப் அளவுக்கு இந்த மாவு, அதுக்கு 4 தேங்காய். ஸோ 4 தேங்காவை நல்லா துருவி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தேங்காயில் ஃபஸ்ட்டு தலைப்பாலை மட்டும் முதல்ல எடுத்து வச்சுருங்க. நல்ல கெட்டியான பால், அதில் தண்ணி சேர்க்க வேண்டாம். அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி விட்டு மட்டும் 2வது பால் சேர்த்துக்குங்க. ஸோ இந்த 2வது பாலில் தான் நம்ம மாவை ஃபஸ்ட்டு கரைச்சி நல்லா கெட்டி வர்ற மாதிரி காய்ச்சிட்ருக்கணும். அந்த 2வது பாலில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றி நல்லா மாவை கட்டி விழாமல் கரைச்சிடுங்க. கரைச்சி அடுப்பில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா கிண்டி கெட்டியானதுக்கு அப்புறம் தலைப்பாலை நம்ம அதில் ஊற்றி கிண்டுவோம். இதை வந்து நல்லா அடுப்பில் வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் அது கட்டிப்படாமல் இருக்கும். இதை நம்ம கையை விட்டுட்டோம்னா அது இறுக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அந்த மாவு வந்து கெட்டியாகிடும். அதனால் நல்லா கரைச்சி விடணும் மாவை. இந்த தேங்காய் பால்லையே நம்ம கரைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து இதில் ஒரு 700 கிராம் அளவுக்கு சீனி சேர்க்கணும். இதான் ரொம்ப சுகர் வந்து இதில் நல்லாயிருக்கும். தேங்காய் பாலோடு நம்ம இந்த மாவோட கரைச்சி சேர்க்கும்போது தேங்காய் பாலும் சீனியும் நல்லா மிக்ஸ் ஆகணும். கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கையில் கொஞ்சம் தெரிச்சிக்கிட்டே இருக்கும். அது வந்து நல்லா இறுகணும். கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுங்க. மூடி போட்டுங்க அல்லது கையில் க்ளவுஸ் போட்டுங்க. ஏன்னா இப்போ பாருங்கள் நல்லாவே தெரிச்சிக்கிட்டு இருக்கும் அது. ஸோ அது கிண்ட கிண்ட நம்ம மேலே கையில் தெரிக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்க. 4 எலுமிச்சைப்பழம் நமக்கு தேவைப்படும். ஸோ எலுமிச்சைப்பழத்தை கட் பண்ணிவிட்டு நல்லா அந்த சீட்ஸ் எல்லாம் இல்லாமல் பிழிஞ்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் புளிப்பாகவும் இனிப்பு சுவையோடு இருக்கும். அதே மாதிரி நான் 700 கிராம் அளவுக்கு சுகர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு சீனியோட அளவு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா அதோட நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு சீனி சேர்க்கும் போதே சேர்த்துக்குங்க. இப்போ நமக்கு அந்த நல்ல பதம் வந்துருச்சு பாருங்கள், அது நல்லா கெட்டியாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம எலுமிச்சைப்பழம் ஊற்றணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எலுமிச்சைப்பழத்தை ஊற்றி கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு இதை வந்து ஒரு தட்டில் அப்படி ஊற்றி நீங்கள் அப்படியே தாளத்துலேயோ அல்லது ஒரு பெரிய பவுல்லையோ ஊற்றி நம்ம சர்வ் பண்ணலாம். கல்யாண நேரத்துலேயும் சரி, வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா இந்த மாதிரியான அக்கறை புளிப்பு அப்படின்ற ஸ்வீட் செஞ்சு கொடுக்குறது காயல்பட்டினத்தில் வழக்கம். இதில் வந்து இதுக்கு மேலே நிறைய நட்ஸ் இதெல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம கொடுக்கலாம். கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு பிறகு நம்ம தட்டில் இப்படி சின்ன சின்ன பவுலாக வச்சு சீருக்கு எவ்வளோ தேவையோ அல்லது ஒரு பெரிய தட்டில் கூட ஊற்றி நம்ம சர்வ் பண்ணலாம். இது எது கூட வச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடியப்பத்தோடையோ அல்லது வெறுமனையாக கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.
சீரக்குன்னு கொடுக்கும்போது இன்னுமே நிறைய டெக்கரேட் பண்ணுவாங்க, அதாவது நட்ஸ் எல்லாம் நிறைய போட்டு செய்யும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டினம் ஸ்பெஷல் பாரம்பரிய அக்கரப்புளிப்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கருத்தை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அது பக்கத்திலே இருக்கிற ஷேர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.